ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம் லெவலில் எப்படி வந்து ஐபிஎல் மேட்சஸ் விளாட்றது, எப்படி வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ப்ரைஸ் வின் பண்ணுறது, ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி வந்து கண்டெஸ்ட் ஜாயின் பண்ணோம், ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரௌசரில் வந்து Dream11 டைப் பண்ணிவிட்டு, ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த Dream11 அப்ளிகேஷன் நான் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணியிருக்கேன், இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் 2 டேஸில் இந்த மேட்சஸ் வந்து நடக்க போகுது. இதுதான் ஃபஸ்ட் மேட்ச். இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மெகா கண்டெஸ்ட்னு இருக்குது. இந்த மெகா கண்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 crores இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸஸ் வந்து ரேங்கை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்கன்றது ப்ரைஸ். அதாவது ஃபஸ்ட் ரேங்காக இருக்கிறவங்களுக்கு 1 crore வந்து ப்ரைஸ் கிடைக்கும். அதாவது 20 crores டோட்டல் ப்ரைஸ் வந்து இதை வந்து இவங்க எப்படி ஸ்பிட் அவுட் பண்ணுறாங்கன்னா, ரேங்க் 1ல இருந்து 32 lakhs வரைக்கும் இவங்க வந்து ப்ரைஸஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்காக யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 crore ப்ரைஸ் வந்து கிடைக்கும். செகண்ட் ரேங்க் வரவங்களுக்கு வந்து 15 lakhs கிடைக்கும். தேர்ட் ரேங்க் வந்து 10 lakhs, அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த 32 lakhsில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees கிடைக்கும். ஸோ இந்த கேம் வந்து விளையாடி வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் ஸ்பாட் அதாவது இந்த 54 lakhsில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 32 lakhs வரைக்கும் தான் ப்ரைஸஸ் வந்து வின் பண்ண முடியும். ரிமைனிங் பீப்புளுக்கு எதுவுமே கிடைக்காது. அதாவது இந்த மெகா கண்டெஸ்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணால் 49 rupees வந்து நீங்கள் பே பண்ணணும். 49 rupees பே பண்ணால் மட்டும்தான் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதாவது 32 lakhsக்குள்ளே நீங்கள் வந்துடணும். 54 lakhs வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ 32 lakhsக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 49 rupees கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ டாப்பில் போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அமௌண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ எப்படி வந்து டீம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் டீம்னு இருக்கும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த க்ரியேட் டீம் வந்து கொடுத்துட்ட அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் க்ரெடிட்ஸ் லெஃப்ட்னு இருக்குது. இந்த க்ரெடிட்ஸ் லெஃப்ட்னா ஜஸ்ட் க்ரோர்ஸ், அதாவது 100 crore வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 100 crores நீங்கள் வந்து பிளேயர்ஸை சூஸ் பண்ணணும். இப்போ இங்கே 9.5 credits இருக்குன்னா 9.5 crores வந்து டீகாக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லாட்டில் இருக்கும். ஸோ விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தோனி, டீகாக், இஷான் கிஷான், தாரே, ஜெகதீஷன், இந்த மாதிரி 5 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக வந்து top 3 batsmen வந்து மட்டும்தான் வந்து ஸ்குவாடில் இருப்பாங்க. ஸோ மற்ற 2 batsmen வந்து ஸ்குவாடில் இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ இந்த top 3 விக்கெட் கீப்பர்ஸில் நம்ம யாரை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனி வந்து ஃபினிஷிங் டைமில் வரனால பால்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ அதனால் ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20% ஆஃப் பீப்புள் வந்து தோனியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இஷான் கிஷான் வந்து மிடில் ஆர்டரில் வரனால ஒரு 31% வந்து பீப்புள் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பனர்ஸ் தான் கண்டிப்பாக வந்து பீப்புள் வந்து மெயினாக டார்கெட் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, ஸோ குவிண்டன் டிகாக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகின ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அவர் விளையாடுறனால, ஸோ குவிண்டன் டிகாக் வந்து மேக்ஸிமம் ஆடியன்ஸ் ஓட் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ குவிண்டன் டிகாக் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 crores வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து குவிண்டன் டிகாக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு 10 crores இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 90 crores நான் 10 players வந்து சூஸ் பண்ணோம். அதனால் நான் கொஞ்சம் லோ காஸ்ட் பிளேயர்ஸை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நான் ஹை காஸ்ட் பிளேயர் வந்து ஸ்லாட் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா 8.5 கைக்வாத் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கைக்வாத் வந்து ஓப்பனராக இருந்தாலும் நல்லாவே விளாடுவார். ஸோ அதுவுமே வந்து 8.5 crores தான். ஸோ அதனால் நான் கண்டிப்பாக கைக்வாத் வந்து இப்போதைக்கு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் ஸோ கண்டிப்பாக நான் ரவீந்திர ஜடேஜா வந்து சூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு மோயின் அலியும் நான் கண்டிப்பாக சூஸ் பண்ண போகிறேன். மோயின் அலி பார்த்தீங்கன்னா 1 down வந்து அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ கண்டிப்பாக நான் மோயின் அலியை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பவுலர்ஸில் ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுவேன். ஸோ எக்கனாமி பவுலர் ப்ளஸ் விக்கெட் டேக்கிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 10 ball சூஸ் பண்ணுறது ஒரு முக்கியமே ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இப்போதைக்கு நான் 10 bold வந்து சூஸ் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு நான் யாரை சூஸ் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக தீபக் சாகர் வந்து சூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டரில் ஸ்டில் எனக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மேலே 6x11 இருக்குது. அதாவது நம்ம வந்து 6 players சூஸ் பண்ணிட்டோம். அதை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா டீம் ப்ரிவியூ கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். அதாவது விக்கெட் கீப்பர் ஒருத்தர், அப்புறம் பேட்ஸ்மேன் வந்து 1 player, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன், பவுலர்ஸ் வந்து 2 பேர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல 4 பேர், மும்பையில் 2 பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பேட்ஸ்மேனில் டூ ப்ளஸ் சி அப்புறம் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் த்ரீ பிளேயர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ த்ரீ பிளேயர்ஸ்க்கு 26 crore அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் லோ காஸ்ட் வந்து நான் கண்டிப்பாக போய் ஆகணும். ஸோ அதனால் நான் பவுலர்ஸில் வந்து தக்கூரை சூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் சகர் ஸ்பின் ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து 9 crore தான் லெஃப்டாக இருக்குது. ஸோ 10 பிளேயர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் 1 பிளேயர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பொல்லாட சூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டீம் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனில் ரோஹித் சர்மா, பொலாட், டூ ப்ளஸ்இ, கெக்வத், அப்புறம் விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி, அப்புறம் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா 4 பேருமே வந்து இந்தியன் பவுலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டீம் ப்ரிவியூ வந்து இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ நான் கண்டினியூ கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து சூஸ் பண்ணோம். ஒன்று வந்து ஓப்பனர் வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ஆடியன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு பால்ஸ்லேருந்தே அவங்க வந்து ஹிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லை, கேப்டனாக நீங்கள் சூஸ் பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் குவிண்டன் டிகாக் வந்து இப்போ சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ குவிண்டன் டிகாக் வந்து ஒரு 50 ரன்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா அது இன்டூ 2 ஆகும். ஸோ டேரெக்டாக 100 பாயிண்ட்ஸ் வந்து அட் த டைமில் ஏறும். ஸோ அதனால் ஓப்பனர்ஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் ரேர் கேசஸில் ஃபினிஷர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் வந்து. எதனால் பார்த்தீங்கன்னா இப்போது கைரன் போலாட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரனால பால்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும், சில டைம் வந்து ஸ்ட்ரைக்கே வராமல் கூட போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கைரன் போலாட்க்கு வந்து ரிஸ்க் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரவீந்திர ஜடேஜா எடுத்த ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நல்லா சான்ஸ் இருக்குது. அப்புறம் மொயின் அலி வந்து பிக் ஹிட்டர்னால, ஸோ மொயின் அலியை வந்து கேப்டனாக சூஸ் பண்ணலாம். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவை கண்டிப்பாக வந்து கேப்டனாக சூஸ் பண்ணலாம், ஏன்னா எக்கனாமியாக பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறது கூட ஆப்ஷன்ஸ் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து கேப்டனாக சூஸ் பண்ண போகிறது வந்து ரோஹித் சர்மாவை சூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் வந்து பும்ராவை சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் மை டீம்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து 2 டீம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டனும் மொயின் அலி வைஸ் கேப்டன் வச்சுருக்கேன். செகண்ட் டீமில் பார்த்தீங்கன்னா தோனி, அப்புறம் வைஸ் கேப்டன் வந்து ரெய்னா வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் டீமில் இப்போ நம்ம பார்த்தோம் ரோஹித் சர்மா வந்து நான் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன், தென் பும்ரா வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீமை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மை கண்டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் கண்டெஸ்ட் அப்படின்ற ஒரு கண்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அந்த கண்டெஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெகா கண்டெஸ்ட் வந்து நீங்கள் கீழே போனீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் மேட்ச் வந்து நான் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறேன், நான் வந்து எந்த மணியும் பே பண்ண போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. கடைசியாக போனீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் கண்டெஸ்ட்டுன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து 1000 ஸ்பாட்ஸ் இருக்கிற ஒரு கண்டெஸ்ட் இருக்குது, அதில் 445 வந்து லெஃப்டாக இருக்குது. ஸோ நான் அங்கே போய் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த கண்டெஸ்ட்டில் வந்து நம்ம ஒரே டீமை தான் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ நான் டீம் 3 வந்து நான் கொண்டுட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ நான் டீம் 3 வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து 0 தான், ஏன்னா ப்ராக்டிஸ்க்காக நம்ம வந்து விளாட போகிறோம். ஸோ ஜாயின் கண்டெஸ்ட் வந்து நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மை கண்டெஸ்ட்டில் இந்த 1000 ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ இதான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வித் 1 டீம் T3 இருக்குது. ஸோ நம்ம ஜாயின் பண்ண கண்டெஸ்ட் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மை மேட்சஸ். மை மேட்சஸில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸில் நம்ம ஆல்ரெடி கண்டெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து ஷோகேஸ் ஆகும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சாட்டில் க்ரியேட்டிவ் குரூப் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் காண்டாக்ட்ஸை வந்து நாங்கள் ஆக்சஸ் பண்ணுவான்ற ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க கேட்பாங்க. அதில் அலோன்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, ப்ளேன் ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டாசி லீக் சீசன் லாங். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஃபேண்டாசி லீகும் காட்டுது. அதாவது ஃபேண்டாசி லீகுன்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் தான். அதாவது இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஐபிஎல் விளாட்றதுக்கு. ஸோ இது வந்து எப்படி விளாடணுன்றது நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க சீசன் லாங் வந்து எப்படி விளாட்றதுன்றதை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 28 ருபீஸ் வந்து எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்ன் 200 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ருபீஸ் வந்து கிடைக்கும் பெர் இன்வைட்க்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பீப்புள் வந்து ஃபைன் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு கூப்பன்ஸ் இருந்ததுன்னா அது இங்கே காட்டும். ஹவு டு ப்ளே அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் இருக்கும்.
அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண பேட்ஸ்மேன் வந்து அடிக்கிற ஒவ்வொரு ரன்ஸ்க்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ஏறும். அதாவது 40 ரன்ஸ் அடிக்கிறாங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் வந்து ஏறும். அப்புறம் பவுண்ட்ரி வந்து, பவுண்ட்ரினா ஃபோர் ஃபோர் ஏதாவது அடித்தாங்க அப்படின்னா அந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து 1 ரன்ஸ் வந்து ஏறும். அதுக்கப்புறம் சிக்ஸ் வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து அடித்தா ஒரு 2 ரன்ஸ் ஏறும். அதுக்கப்புறம் 30 ரன் வந்து ஒரு பேட்ஸ்மேன் அடித்தா ஒரு 4 ஏறும். அதாவது இப்போ நான் வந்து ரோஹித் சர்மா சூஸ் பண்ணுறேன்னா ரோஹித் சர்மா வந்து 30 ரன்ஸ் அடித்தா ஸோ எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு 4 வந்து போனஸாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் செஞ்சுரிக்கு வந்து போனஸ் பார்த்தீங்கன்னா 8, செஞ்சுரிக்கு வந்து போனஸ் பார்த்தீங்கன்னா 16. டக்கில் வந்து ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகுனா -2 ஆகும். ஸோ இதுதான் வந்து பேட்டிங்கோட பாயிண்ட்ஸ். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ரன் அவுட்டை தவிர்த்து பவுலர்ஸ் வந்து எடுக்கிற விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ எல்பிடபிள்யூ ஆர் ஸ்டம்ப் ஆகுனா ஸ்டம்ப் வந்து பவுலர்ஸ் வந்து தூக்குற மாதிரி இருந்தால் +8 வந்து போனஸாக கிடைக்கும். 3 விக்கெட்ஸ் வந்து ஒரு பவுலர்ஸ் வந்து எடுத்தால் போனஸ் வந்து 4 கிடைக்கும். 4 விக்கெட்ஸ் எடுத்தால் போனஸ் வந்து 8. அப்புறம் 5 விக்கெட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா +16 கிடைக்கும். ஸோ மெய்டன் ஓவர் வந்து போட்டால் +12. ஸோ அதனால் பவுலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாக எடுத்தால் கண்டிப்பாக நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபீல்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேட்சுக்கு வந்து +8 ஏறும். அதாவது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு விக்கெட் கீப்பிங்லேயும் ஒவ்வொரு கேட்ச் பிடிக்கும் போது +8 ரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போனஸாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 கேட்ச் வந்து விக்கெட் கீப்பர் வந்து பிடிக்கிற மாதிரி சான்சஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் +4 ஏறும் பாயிண்ட்ஸ் வந்து. அப்புறம் ஸ்டம்பிங்க்கு வந்து +12 வரும். ரன் அவுட் டைரக்ட் ஹிட்டுக்கு வந்து +12. அப்புறம் ஸோ கண்டிப்பாக இதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் தோனியை வந்து சூஸ் பண்ணால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது விக்கெட் கீப்பிங்கில். ஈவன் தோ பேட்டிங் வந்து ஸ்ட்ரைக் வரலன்னா கூட விக்கெட் கீப்பிங்கில் டைரெக்டாக தோனியை வந்து சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஏறும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரன் அவுட் நாட் ஏ டைரக்ட் ஹிட்டுக்கு வந்து +6. அதர் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு ஏறும். ஸோ வைஸ் கேப்டனுக்கு வந்து 1.5 இன்ட்டு எவ்வளோ ஸ்கோரோ அதை பேஸ் பண்ணி 1.5 இன்ட்டு ஆகும். அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ண லைனப்க்கு எல்லா பிளேயர்ஸுக்குமே வந்து +4 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்கனாமி ரேட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க பாயிண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது பிலோ 5 ரன்ஸ் பெர் ஓவர்னா +6. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த லிஸ்ட்டை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அபோவ் 12 ரன்ஸ் பெர் ஓவராக இருந்தால் கண்டிப்பாக -6 போகும். அதனால் பவுலர்ஸ் சூஸ் பண்ணும்போது ஒரு எக்கனாமியாக விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாக சூஸ் பண்ணால் ஸோ நல்லா பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முக்கியமாக ரஷித் கானை வந்து வெட்டுறாதீங்க. ரஷித் கான் பவுலிங்கில் வந்து டெஃபினட்டாக எக்கனாமியாகவும் மெயின்டைன் ஆகும் ப்ளஸ் விக்கெட் டேக்கிங் பவுலரும் கூட. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் எக்ஸப்ட் பவுலர் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அதாவது பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரைக் ரேட் அது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸோ ட்ரீம் லெவல் ஆப்பில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஒரு ப்ரைஸ் கான்டெக்ஸ்ட் ஆடணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் மை பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் கேஷ்ன்னு இருக்குது, ஆட் கேஷ் கொடுங்க. அமௌண்ட் ஆட் 115 இருக்குது. ஸோ இங்கே இப்போது நம்ம வந்து ஆட் 115 கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து கார்டு கேட்கும், இல்லாட்டி யூபிஐ மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் அப்ளிகேஷனில் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஒன்ஸ் கிரெடிட் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் இருந்து அந்த கண்டெஸ்ட் வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 20 க்ரோஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 3-4 டீம் வந்து ஆட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இப்போ என்ட்ரி 49 இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மெகா கண்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எத்தனை வெரைட்டி ஆஃப் டீம்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஸ் வைஸ் கேப்டன்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் 10 டீம் வந்து கொண்டுட்டு போகலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டுட்டு போகலாம். இங்கே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா 20 டீம்ஸ் வந்து மேக்ஸிமம் நீங்கள் கொண்டு போகலாம் இந்த மெகா கான்டெஸ்ட்டில். இந்த மெகா கான்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸ் வின் பண்ண சான்ஸ் இருக்குது, பட் டெஃபினட்டாக அது டிஃபிகல்ட்டி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.